அன்புள்ளங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் கிருஷ்ணா. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேர்னிங் ஸ்டைலு. அதாவது லேர்னிங் ஸ்டைலில் வந்து 3 types ஆஃப் லேர்னிங் ஸ்டைல் இருக்குது: விஷுவல், ஆடிட்டரி, கைனஸ்தெடிக். ஸோ இந்த விஷுவல் ஆடிட்டரி கைனஸ்தெட்டிக்ன்ற அதை பற்றின ப்ரீஃபான எக்ஸ்பிளனேஷன் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்காக இந்த 3 types ஆஃப் லேர்னிங் ஸ்டைல் வந்து நம்மளுக்கு தெரியணும், நம்மளோட டாமினன்ட் ஸ்டைல் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த விஷுவல், அதாவது ஒரு மனுஷன் வந்து சக்சஸ்ஃபுல் லேர்னராக இருக்கணும் அப்படின்னா, இந்த 3 types ஆஃப் லேர்னிங் ஸ்டைலும் அவனுக்குள்ளே இருக்கணும். மூணுமே காம்பினேஷன் ஆஃப் 3 வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் அதே மாதிரி அவனோட டாமினன்ட் ஸ்டைல் என்ன அப்படின்றதும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவனோட டாமினன்ட் ஸ்டைல் ஆஃப் லேர்னிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, அவன் அந்த லேர்னிங் ஸ்டைலை அவன் ஃபாலோ பண்ணிட்டான் அப்படின்னா, அவன் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியாக புரிஞ்சுப்பான். ஸோ ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுனால அவன் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமுமே அவனால் ஈஸியாக அந்த இடத்துல ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு விஷுவல் லேர்னர் இருக்காங்க அப்படின்னா, அவனோட டாமினன்சி அவனோட விஷுவல் லேர்னர் தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா, இப்போ அவன் வந்து யூடியூப்பில் எத்தனையோ வீடியோஸ் இருக்குது அவன் கற்றுக்கிற விஷயங்கள். ஸோ அந்த யூடியூபை பார்த்து அவன் வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்த்து கற்றுக்கலாம், ஸ்கூலில் சொல்லி கொடுக்கறத அல்லாமல், இல்லையா? ஏன்னா அவனோட விஷுவல் எஃபெக்ட் எல்லாம் பார்த்து அவன் கற்றுக்கும் போது அவன் ஈஸியாக கற்றுக்குறான் இல்லையா. ஸோ அப்போ வந்து அவனுக்கு அது சீக்கிரமாக ரீச் ஆகிடும் அவனோட மைண்டுக்கு. ஸோ அதனால அவனோட ஸ்கோர் ஜாஸ்தி ஆகுது. ஸோ இதனால தான் இந்த லேர்னிங் ஸ்டைல் வந்து நம்மளோட லேர்னிங் ஸ்டைலில் எது டாமினண்ட்டாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட ரிசல்ட் நம்ம ஸ்கோர் பண்ணுறதுன்றது நல்லாயிருக்கும். 3 combinations முக்கியம்தான், பட் அந்த 3 combinations நம்ம எது டாமினண்ட்டாக இருக்கும் அப்படின்றது தெரியணும். ஸோ அதை பற்றின நம்மளோட டாமினன்சி எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூகுளில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் விஏகே குவிஸ், விஏகே பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் பார்த்து அதில் நீங்கள் அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி அதோட ரிசல்ட்டும் இமீடியட்டாக வந்துடும் உங்களுக்கு. அதோட லிங்க்கை கூட நான் நிறைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அப்படி நீங்கள் பார்த்து நீங்கள் குவிஸ் அட்டன் பண்ணி உங்களோட ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா, அதை மேக்ஸிமம் 90% வந்து அக்யூரேட் ரிசல்ட்ஸ் தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த ஸ்டைல் உங்களுக்கு வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ எந்த ஸ்டைலில் நான் இருக்கிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னா, அந்த குவிஸை நீங்கள் அட்டன் பண்ணி உங்களோட ரிசல்ட் தெரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு அவங்க எந்த கேட்டகரியில் வராங்க அப்படின்னு தெரியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து நான் ஆடிட்டரி லேர்னர் லேர்னிங் ஸ்டைல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு அதுதான் டாமினண்டாக இருக்கேன். மேக்ஸிமம் நான் வந்து கேட்கறத மூலமாக, நோட்ஸ் எடுக்கிறது மூலமாக ஃபுல்லாக அப்டேட் ரெக்கார்ட் பண்ணிப்பேன். என்னோட லேர்னிங் ஸ்டைல் எல்லாமே மேக்ஸிமம் ஃபுல் அப்டேட்டாக ரெக்கார்ட் பண்ணி, ரெக்கார்டிங்னா நோட்டில் ரெக்கார்ட் பண்ணுறது, மைண்டில் மற்றவங்க பேசுகிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் நான் லிசன் பண்ணுவேன். நானும் எனக்கும் பேசுறது, கண்டினியூஸாக பேசுறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அட் சேம் டைம் நானும் நிறைய விஷயங்கள் லிசன் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து ஆடிட்டரி லேர்னிங் ஸ்டைல் வந்து டாமினண்ட்டாக இருக்குன்றதை நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அண்ட் 3 combinations இருந்தால் தான் ஒரு மனுஷன் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ 3 combinations ஐ எம் ட்ரைங் டு ஃபாலோ, ஐ எம் ஃபாலோயிங். அண்ட் டாமினன்ட் ஸ்டைல் எதுன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இது மாதிரி உங்களோட லேர்னிங் ஸ்டைலில் உங்களுக்கு எது டாமினண்ட்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்கோர் எக்ஸாம்லாம் இருக்கட்டும், இல்லை வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே உங்களால் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடியும். ஸோ லேர்னிங் ஸ்டைலுன்றது அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த லேர்னிங் ஸ்டைலில் டாமினண்ட்டாக இருக்கும் அப்படின்றது நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு இண்டிவிஜுவலுக்கு அவங்களோட லேர்னிங் ஸ்டைல் எதில் நிறையா இருக்குது டாமினண்ட்டாக ப்ளே பண்ணுறது அப்படின்றத அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா தான் அவங்க நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னோட லேட்டஸ்ட் வீடியோஸ் கலெக்ஷனுமே கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.